ஓட நான் வந்தா போலே அங்க லைனா போய் இவருக்காரு கும்பல கொடுக்கறதோ அப்படியே எனக்கட அண்ணா வந்துட்டு அம்மான்றத என்ன சீதனம் அந்த பனையோட நான் ஒழுங்கி எடுக்கட்டும்னு நினைக்கிறேன். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நீங்க ஷர்ட் இல்லாம ஃப்ரெண்ட் ரிட்டர்ன் பண்ணிச்சு எவ்வளவு கூட்ட போறேன் ஒரு வாரம் என்ன சொன்னாரு அவர் வந்து எனக்கு விட்டாரு அடி இன்றைக்கு மேசன் வேலைக்கு போறோம் மாறம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இன்றைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எங்கள்ட வீட்டில் நிற்கிறேன். சரியோ? அப்போ வீடியோ தொடங்கக்குள்ளே வந்துட்டு ஒரு சிரிப்பு வருது. என்னென்னு சொன்னால் என்னத்துக்கு நான் டெய்லி இதை சொல்கிறேன் அந்த இலங்கையில் யாழ்ப்பாணம்னு சொன்னால், இப்போ புதுசாகவும் வந்துட்டு யாரும் எங்கள்ட வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு தெரியாதுண்ணே. அப்போ அவங்களும் தெரிஞ்சு கொள்ளவன்றக்கானே தான் வந்துட்டு சொல்கிறோம். அப்போ எனக்கு பக்கத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஏன் அப்பா வந்திருக்கான்னு சொன்னால், இன்றைக்கு வந்துட்டு ஒரு நைட் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி, 8 மணி தான் இந்த வீடியோ எடுத்து நிற்கிறேன். அப்போ ஒரு பெம்பலாக சில விஷயங்களை கதைப்போம். அதாவது வந்துட்டு எங்களோட அப்பான்ற சொந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரணி என்ற இடம். சரியா? அந்த வரணி என்ற இடத்துலேருந்து இப்போ நாங்கள் இருக்கிறது வந்துட்டு பருத்தித்துறையில். சரியா? அப்போ பருத்தித்துறைக்கு அப்பா எப்படி வந்தா, சரி அந்த அப்பான்ற சின்ன வயசு காலத்துலேருந்துட்டு அப்போ இந்த பருத்தித்துறைக்கு எப்படி வந்தா அப்படின்ற அப்பான்ற ஒரு காதல் கதையே சொல்லலாம். சரியா? அப்போ அப்படி ஒரு வீடியோத்தை நாங்கள் டே பார்ப்போம். எப்படியான வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்லேயே இருக்காது. அண்டு நாங்கள் கூட பிளான் பண்ணல எப்படிலாம் கதைக்கொள்ளணும்னு சொல்லி, ஒரு சடனாக வந்த ஒரு ஐடியா, திடீரென்னு வந்த ஒரு ஐடியா தான். சரி அப்போ பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. சரியோ? நீங்கள் கதைக்கொள்ளும். அப்போ உங்கள்கிட்ட சொந்த இடமே தான் சொந்த இடத்தை சொல்லுவாங்க. உங்கள் சொந்த இடத்து இந்த சொந்த இடம் வந்து ஜாவளித்தால வரணும். வரணியா? அப்போ வரணியில் என்ன, நீங்கள் பிறந்தாங்க தானே? பிறந்தாங்க. ஏன் லைட்டாகவே இருக்குது? ஆ சரி. அப்போ என்னென்னா இல்லை, இப்போ அங்கே பிறந்த என்ன பிறந்த இங்கே வந்தேன் பருத்தித்துறைக்கு என்ன அளவு? இங்கே பருத்தித்துறை வந்து அப்படின்னா எங்கள்ட குடும்பத்தில் வந்து 4 பேர் தான் எங்கள்ட சகோதரர்கள் இல்லாமல் என்னோட நான் தான் கடைசியாக. ஆ அப்போ அண்ணர் அக்கா அண்ணா நான் தான் கிடைச்சேன். 4 பேர். இப்போ 4 பேர் இருந்தால் முதல் முதல் கல்யாணம் செய்வது 6 என் மூத்த அண்ணர். மூத்த அண்ணர் அவர் பேர் மகாலிங்கம். மகாலிங்கம். அப்போ அவர் வந்து எங்கே செய்த கல்யாணம் செய்த இடம் என்னன்னா பெருத்துறை. கோட்ஸுக்கும் பின்னாலே தான் வீடு, அவங்க வீடு மாமியா கிடங்க இருந்து அவங்க வீடு கோட்ஸுக்கும் கிடைக்கும். அவர் என்னண்டு கல்யாணம் கூட அண்ணன் கல்யாணம் பேச்சு வரவோ அது எங்களை குஞ்சி அப்பா கண்டு மூலமாக வந்து பேசித்தான் செய்யுது. அப்போ பேசி செய்ய முடிஞ்சால் பிறகு அண்ணன் திருமணங்கள் முடிஞ்சு ஒரு கொஞ்சம் காலம் செல்ல அப்போ அண்ணன் புரிஞ்சு அது அன்னைக்கு ஒரு தம்பிக்காரன் இருக்கிறார் அன்னைக்கு அன்னைக்கு அண்ணாண்ட மனுஷன் ஒரு தம்பிக்காரன் இருக்கு. அப்போ தம்பிக்காரன் எங்கள்கிட்ட ஊருக்கு வருவார் தேவாலயத்தார் வந்தால் அவருக்கும் அக்காவுக்கும் அக்காவுக்கும் காதலாக போய் யாருக்கு இப்போ உங்களோட அவர்கிட்ட மனசிந்த உங்களோட அண்ணாண்ட மனசிந்த தம்பிக்காரன் தம்பிக்காரனுக்கும் உங்களோட அக்கா காதலாக போய் காதலாக போனால் சரி அவையும் காதல் திருமணம் தான் செய்து கொண்டேன். அவையிலும் காதல் திருமணம் செய்து கொண்டேன். அவை வந்து உங்கள் பெருத்துறையெல்லாம் இருந்தது கூட்டுக்கு வடக்கா. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நான் இங்கே வர்றது அக்கா வட்டி என்று வருவேன். அப்போ அவட நான் வந்தா போலே அங்க லைனா போய் அப்போ எங்கட வயதியர் ஆளவே அவனுக்கு தெரியாது. சின்ன வயது எத்தனை வயசு உங்களுக்கு? அப்போ எனக்கு ஒரு 18 வயது அப்படித்தான் தரும். முந்தையாக சின்ன வயசுல 18 வயது தான் தரும். அப்ப எனக்கு சாட்டை வேண்டும்னால் அங்கே நான் அம்மா அப்பாவுக்கு சொல்லி போட்டு வருவேன். அக்கா விட்ட போட்டு வர போடுவேன்டால் அவன் எப்படி பிரச்சனை இல்லை. அவன் எல்லாரும் கல்யாணம் கட்டிட்டுனே நான் தான் கடைசியால் அம்மா அப்பாவும் எந்த பொறுப்பில் தான் இருந்தவன். நான் தான் வேலை அம்பி பார்க்குறோம் பார்த்து கொண்டு வந்தேன். அப்போ இவோட நான் இல்லைங்க போயிடுச்சு.
லைனப் வந்து சும்மா வந்த இடத்துல அப்ப பாருங்க இப்ப உங்களோட அண்ணன் அக்கா நீங்கள் மூன்று பேரும் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் லைனப் போனா அப்ப உடனே அம்மாக்கு பிரிப்பான் அப்ப ஓ அம்மாவே நல்ல பிரிப்பான் அம்மா சில வேலை நீ ஏமாத்தினாலும் வந்து ஒரு சம்பவம் கோர்ட்டு வாசல் இதில் வந்தா இங்கே திருவிழா நடக்கிறார் அப்போ திருவிழா நடந்தால் இந்த நாளையில் தான் போகும் அப்போ அந்த காலத்தில் இவனுக்கு ஒரு கடிதம் ஒரு நாளைக்கு முந்தி போட்டுவிடுவேன் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முந்தி கடிதம் போட்டால் ரெண்டு நாளைக்கு முந்தி பிந்தி தான் பெருமாங்க இந்த நாளைக்கு திருவிழா நடக்க போகுது பாருங்க அப்போ நானும் பெம்பெல்லாம் நானும் பழிக்கிட்டுருப்பேன் அம்மாவுக்கு சொல்லி போட்டு வரோம் இப்படி போட்டு வரேன் அக்கா விட்டு போட்டு வரேன் திருவிழாவான் கூட்டுவாசலம்மன் கோயிலில் வேண்டாம் நான் எப்போ போட்டுவேன் இங்கே வந்தால் இவ்வளோ ஒருக்கா வந்து என்னை கூட்டுவாசலம்மன் கோயிலில் வச்சு கூடி சத்தியம் கேட்டேன் என்ன என்ன மாற்றி வீடும் நீங்கள் அப்போ நான் சொன்ன ஒரு நாளும் எங்கள் நாங்களும் அந்த நேரத்தில் கஷ்டத்தில் அம்மாந்தேன் ஆனால் அந்த குடும்பமும் சரியான கஷ்டம்தான் அம்மா குடும்பமும் கஷ்டம் அப்போ நான் சொன்ன ஒரு நாளும் நான் அப்படி ஏமாற்ற மாட்டேன் பிரச்சனை இல்லை என்று அப்படி கழிச்சு அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இங்கே அக்கா அக்கா கிட்ட வாங்கி கிடைக்கிறேன் போகிறோம் வந்தால் அப்போ இந்த சின்ன பிறகு இந்த பிரச்சனைகள் வந்து பிறகு இப்படி என்ன கிடைக்க முடியுதுன்னா கூட மாமியை எனக்கு தாக்கியெல்லாம் தெரியும் அம்மா இந்த தாய் தாய்க்கு தெரிஞ்சால் அவள் ஒரு அவள் கொஞ்சம் பெருசாக கதைப்பாள் ஆனால் வசதி குறைவாக இருந்தாலும் கொஞ்சம் இவருக்கு யாருடைய பொம்பளை கொடுக்குறதோ அப்படியோ இப்படியோ அப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னா உங்க ஒரு பழம் சீனை தோச்சி போட்டு கிடக்கு காயுது அது அப்படி நான் கூட்டிட்டு போய் சொல்லுவோம் அப்படி வேறு என்ன பாருங்க இப்போ என்ன அம்மா வந்து ஒன்று என்ன சீதன ஒன்று இல்லாத சும்மா கூட்டிட்டு போய் சொல்லுவோம் சீதன ஒன்று இல்லை அவள் சும்மா ஆத்திரத்தில் பேசுவான் அம்மா முதல் சீதனை வந்து பெருசாக தந்து செய்யறது கூட வசதி வசதி அப்போ அப்படியான ஒரு பிரச்சனையில் வந்து அப்போ இவோ இவோக்கும் இளவள இன்னொரு ஆளுக்கு சிவலிங்கம் கொண்டவர் அப்போ ஒரு கவலைகளை இவோக்கும் அடிக்கும் போட்டினேன் அம்மா என் கதைக்கு அடிச்சேன்டா நான் மந்திரியில் இருந்து அறிஞ்சேன் நான் இன்னொரு சீன பிடிக்கணும் கூட்டிகிட்டு இங்கே எங்கே வந்தேன் நேரம் துருவா பருத்துருவோம் வார என்ன சண்டைக்கு இல்லை சண்டை கண்டு பேரையிலும் என்ன நோக்கம் உங்க நடக்குன்றது அடையாளம் அண்டு வந்தால் இவ தலைக்கு மண் எழும் பற்றி கொண்டு அழுது குளறி பெரிய ஒரு கஷ்டமான இதில் இருக்கிறான் சரி அப்படியா நான் பேர் கூட துணி கிட்ட கேட்டேன் ஓ இவன் கூட கிடைக்கிற ஒன்றுதான் இவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் அப்போ மாமிக்கு என்னோட பொறுவான் இப்போ என்னென்றால் இப்போ இப்போ அவை வந்து இப்போ இப்போ உங்களோட உங்களோட குடும்பத்தில் வந்துட்டு உங்களோட அண்ணன் அப்புறம் அக்கா ரெண்டு பேருமே கட்டி இருக்கணும் கட்டி அப்போ என்ன இப்போ ரெண்டு பேரையும் நம்பி கல்யாணம் செஞ்சு கொடுத்ததுக்கே உங்களுக்கு தேவை பழக்கம் அப்படியான ஒரு பிரச்சனை இப்படியும் யோசிச்சிருக்க கூட என்னடா ஒரே குடும்பத்துக்கே மூன்று பேரையும் கட்டி கொடுக்குறோம் மாதிரியும் யோசிச்சிருக்க கூட இருந்திருக்கலாம் அப்ப அப்புறம் என்ன நீங்க நான் வந்து பேசி வளர்க்கி விட்டுறேன் என்னதுக்காக பிரச்சனை நான் கதைக்கிறேன் நான் திருமணம் செய்வேன் அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கழிச்சாரு அப்ப அப்படியே எனக்கு கழிச்சு போட்டு நான் சொல்லி போட்டு வீட்டை வந்துட்டேன் எங்க மந்தி வீட்டு அங்க வந்தால் உடனே இந்த சம்பவத்தை அறிஞ்சு இந்த அக்காண்ட விரிசன் அத்தான் அத்தானா உங்களை அக்காண்ட விரிசன் அத்தான் அப்போ அந்த நேரத்தில் சாவச்சேரிக்கு இங்கே இருந்து 6 மணி பஸ் ஓடுறது 784 போட்டு போட்டு வரும் அப்போ அத்தான் வந்து அங்கே வீட்டை வந்தார் மணவன் விதைகளில் அப்போ இந்த மூத்த அண்ணரும் இவன் சமக்கேற்ற விரிசன் சமக்கேலாம் அங்கே வந்து அவர் இன்னொரு ஒன்றும் கதைக்கு இப்போ உங்களோட அத்தாண்டா அம்மாண்ட தமையன் வந்து யாரோட என் அண்ணனோட தான் கதைச்சேன் என்ன மச்சான் இப்படி செல்லகிளியே வந்து எங்கள் செல்லகிளின்றது அப்பாண்ட பேர் தானே என்ன பேர் சொல்கிறாரு சும்மா செல்லகிளி செல்லகிளி என்ன சொல்கிறதா இப்படி தங்கச்சியோட கதைக்கிறதாம் இந்த மாதிரிதான் செய்வோம் அது திருமணம் செய்வோம் ரெண்டு கதை அவர் வந்து சமாதானம் செய்வோம் அவருக்கு விருப்பம் அப்போ அவர் வந்து கதைச்சார் கதைச்சி போட்டு சீதனை பிரச்சனையாக சொன்னார் மச்சான் உங்களுக்கு தெரிஞ்சாலே அவனோட குடிவரையும் அவனுக்கு ஒரு பொடிய கட்டினால் என்ன நீங்கள்
பொடிய கட்டினா என்னன்னு என் அண்ணர் கேக்குறேன். முத்தத்திலே பனங்கட போயிட்டேன். அந்த நேரத்துல முத்தத்தி பனியன் அந்த பனையோட ஒழிஞ்சு கேட்டேன். எனக்கு பூக்காண்டு பேத்து போச்சு பூக்காண்டு. காரணம் என்னன்னு சொன்னா நான் எங்க போறேன்னு பாருனா இவன் நிலைப்பாடுகள் தெரியும். அவையும் எங்களை போல கஷ்டம் கஷ்டம். அப்ப அவையும் வந்து திடீரெண்டு கொடி கட்டவும் ஒரு குண்டுமணையும் செய்ய இயலாது. அதை விட இப்ப உங்களோட வீடு தேடி வந்தவருக்கு வந்துட்டு அப்படி சொல்ல அந்த ஒரு மாதிரி அந்தாளுக்கும் சரியான ஒரு பூக்காண்டு பேத்து இருக்கு. என்ன விளையாண்டு என்ன திடீரெண்டு இப்படியா ஒரு கேள்வி எங்கள்கிட்ட நிலையை அரைஞ்சு கொண்டு கேட்கினியே என்று அந்த ஆள் பின்ன அப்படியே காய்ச்சி போட்டு அந்த ஆள் இந்த கேள்வி கேட்ட வேறே அந்த ஆள் போயிட்டு இப்போ அந்த 6 மணி பஸ் 8 மணிக்கு மந்தவெளிக்கு போயிடும் சாவச்சேரியில் இருந்து. அந்த ஆள் பேசாமல் போட்டு வாரம் போட்டு ஏன் அந்த ஆள் செய்து முடிக்கிறது கீழே அந்த எல்லாமே கீழே. அப்போ நான் போனா போல உண்மையை சில நேரத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அண்ணர் தான் அண்ணர் தான் மூத்தண்ணர் குடும்பத்தில் ஒரு மரியாதை இல்லாத ஒரு கடைக்கு வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்ன சூழ்நிலை என்றால் அண்ணா நான் கடைசியாக போய் கேட்டேன் அண்ணா இங்கேவா உனக்கும் எனக்கும் பொம்பளை எனக்கு தான் பொம்பளை ஆனால் இந்த கேள்வி கிட்ட மகாதம் தப்பு உன்னோட அண்ணாண்டு காய்க்க விட்டான் காய்க்க விட்டா மரியாதையில் என்ன பிரச்சனை அது வந்து நிலைப்பாட்டி அரைஞ்சா நீ ஆனால் இந்த கேள்வி கேட்க கூடாது. காசு பணம் பெருசாண்டா இல்லை மனசேட்டி அன்பு தான் பெருசு. அப்போ அப்படி அதை கேட்கக்கூடாது என்று நான் அவரோட சண்டை பட்டு கழித்து கொண்டு இருக்கேன். அப்போ எனக்கு ரெண்டாவது அண்ணன் இருக்கு மெக்னோமன் அவர் அவர் வந்து எனக்கு விட்டாரோ நீ எல்லாரையும் முயறி கிடைக்கிற நீ எங்கட குடும்பத்துக்கு ஒரு எளிய பிள்ளையாண்டு இருந்த உன்ன நாங்கள் ஒரு நல்ல இடத்துல உண்டு ஜெய்வம் அப்படி வேண்டு பார்த்தா நீயும் அதுக்க போட்டிக்க ஏன்னா அதுக்கு என்ன அந்த கஷ்டம் கொஞ்சம் அதை ரெண்டு பேரும் போட்டுனா மூன்றாவது நாள் நீயும் போட்டிக்க அதுக்கு நீ இப்படி போனாண்டு வெளியே எனக்கு விட்டாராடி சரி நான் வேண்டிக் கொண்டு எனக்கு சரியான கவலை. அப்போ அண்ணனோட கழிச்சு கொண்டிருக்கிறேன் பின்ன புற கடைசியாக பேந்த அவைக்கெல்லாம் மனம் இறங்கி எடுத்து அடிவாண்டி நீங்கள் பேச வேண்டிய நான் அழகு கொண்டு கழிச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு சாப்பாடு பண்ணால் ஒன்று பண்ணால் எனக்கு கீழாதோ அப்படி இப்படி நேரம் இப்போ அவ்வளோத்துக்கு அம்மாவில் அன்பு உங்களுக்கு ஓ அது எல்லாருக்குமே ஒரு அந்தந்த நேரங்கள் அந்தந்த அப்போ அப்படி இருக்கிற புற அண்ணனாக்கள் தான் மனம் மாறி சொல்லிடுங்க சரி பிரச்சனை இல்லை நீ பிடிக்க பிள்ளைனா நாங்கள் சார் நீ ஒன்று வராது ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு அவ செய்கிறது பிடிய பிள்ளை நாங்கள் வேறு பிறகு போவோம் இங்கே வேற போகிறோம் இங்கே வேற இவே குழம்பு அவை ஒரு குழப்பமும் இல்லை சரியா பின்ன டக்கண்டு வந்தால் நாங்கள் அப்போ 7 மணி பஸ் பிறந்துரைக்கு போயிருவோம் அவள் பிடிய பிள்ளைனா உங்கள் நானும் அண்ணரும் வந்துட்டோம் நீங்கள் 5 மணி கிளம்பி ஓ 5 மணி என்ன நித்திரா இல்லை அந்த நேரத்தில் ஒரு வெம்பல் தானே அந்த பய சப்பு இப்ப நீங்கள் வளர்ந்து இப்படி இருக்கீங்க நம்ம எங்கட காலத்திலேயே அப்படியான ஒரு காலம் அப்போ அப்படித்தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கீங்க நாங்கள் 7 மணிக்கு வந்து அக்கா இந்த விஷயம் தான் நேத்தானே கூப்பிட்டு இப்படி கதைச்சான் சரி அதையெல்லாம் முடிஞ்சு வச்சுமேட்டான் கதைச்சதெல்லாம் போகட்டும் இனி பிரச்சனை இல்லையே எதுவும் நீங்கள் எப்படி செய்ய போடுங்களோ அதை வேணால் செய்யணும். அப்போ அங்கே பெரிய மாமிக்கு விருப்பம் இல்லையில என்ன ஒரு நேரத்தில் இந்த பேர் சமயங்காரன் இந்த மனுஷன் சமயங்காரன் அவரு பேர் சிவலிங்க அவருக்கும் கொஞ்சம் விருப்பம் உங்கள அப்போ இந்த அக்கா இந்த விஷயம் மூத்த சமயனுக்கு இல்லை இல்லை விருப்பம் ஆளு ஒரு குடி குறை இல்லை நல்லா சொல்லி ஒரு பிரச்சனையும் அப்போ சொன்னால் நாளைக்கு சரி ஜனங்கள் உங்களை வீட்டையே கூட்டிக்கொண்டு வந்து இவ ரெண்டு பேருக்கும் சோத்த கொடுப்போம் கத்திரிக்காய் மிரக்கறியை சமைச்சு அக்காவும் அத்தானும் தான் நானும்
அப்ப அப்ப அந்த நேரம் வந்து அந்த கல்யாணம் சொல்லி ஒண்ணும் செய்யறீங்க நார்மலா வந்து சாப்பாடு மாதிரி சாப்பிட்டளவுதான் அப்படின்னு இளமையில இது கேட்கலே அப்படின்ற வாழ கூட கஷ்டம். ஒரு உடுப்பு புதுசா எடுக்கிறதுக்கோ அவைக்கு மடிக்கலி எனக்கு எடுக்கல எனக்கு மடி அந்த என்ன அந்த கல்யாணம் உலகம் போல இல்ல தேடி அப்படியே இளமையில எடுக்க கேட்கலே சொல்ல போனா எனக்கு இப்போ உள்ள வெக்கமா கிடக்குது. இது எல்லாரும் கேட்டு நாங்கள் திருந்தி கொள்ள ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி போய் என்ன ரேஞ்சில இந்த மனுஷன் ஏழு பிள்ளைகளை பெற்று வளர்த்தாருன்றதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆக்கள். அப்ப அப்படியா மேல இருக்கீர்கள் எனக்கு போடுறதுக்கு என்று சொல்லி ஒரு நல்ல சேட்டு இல்லை. அந்த கல்யாணம் கல்யாணம் உள்ள அண்டைக்கு கூட சேட்டு இல்லை. அப்படியே அதில் மேல இருக்கீர்கள் என்னோட நல்ல வளைய பொடியா சீனியர் பிள்ளையா பொடியன் இருக்கிறான் அப்படியே என் பேர் சொல்றாயா அப்ப அந்த பொடியோட அப்படியே விளச்சினு கதை கேட்கிறேன். அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டு தாரம் ரெண்டாவது பிள்ளை ஷர்ட். அப்ப இப்ப கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு நீங்க ஷர்ட் இல்லாம ஃப்ரெண்ட் ரிட்டர்ன் பண்ணி ஷர்ட் போட்டேன் எனக்கு சொந்த ஷர்ட் சரியான ஷர்ட் இல்லை. நீங்க வேலை செய்யலையா? வேலை செய்யறது செய்யல. என் அண்ணரவே இல்லாம வந்து மூத்த அண்ணர் நல்லா குடிப்பேன் நல்லா குடிப்பேன் மற்ற ரெண்டாவது ஒன்று நல்லா குடிப்பேன். பஞ்சம் இல்லாம எல்லாரும் குடிப்பேன். அவன் பெருசா வேலை போயினே பெரியங்கன்னா தங்க தங்க வாழ்றான். அப்ப நான் இன்னைக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து எந்த கட்சியெல்லாம் இருந்தேன் அவையத்தோடதான் நானும் இருந்து வளர்ந்து கொண்டு வந்தேன். அப்ப இந்த கல்யாணம் நடக்க போறதுக்கு முதலே நான் அம்மாவோட காலத்துல நான் அம்மா இங்க நாங்க செய்வோம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்ப என்னன்னா நாங்கள் தண்டு நீங்கள் தண்டு பேர் நான் ஒரு ஆள் மூன்று அவ ஒரு ஆளு வந்தா நாலு பேர் தான் என்னாலும் உழைச்சி பார்க்க ஒரு கவலையும் படக்கூட அம்மா இல்லைன்னு சொல்லி மூவ்மெண்ட் அப்ப சரியில்லைன்னு சொல்லி அப்ப இந்த திருமணம் அப்படியே செய்து சொல்ற கொடுத்து முடிச்சினேன். அப்ப நாங்கள அங்க இருந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து கொண்டு வந்தால் அங்க வந்து பெருசா இங்க அந்த மேசன் வேலைகள் அப்படிதான் சும்மா இந்த அறிவு வெட்டுகள் வரும் அறிவு வெட்டுகள் வரும் சூடரிப்பு வரும் மற்ற மாதிரி காலம் வந்தால் வயலுக்கு அந்த நெல்லுக்கு உழைப்போல் எனக்கு 10 இளமையா போச்சு. அப்ப சரி நாங்களோட வழக்கறிஞரோட கலைத்துவம் நாங்கள் உங்க கருத்துல வெயில் போவோம் பின்னாடி சொன்னா. அப்ப இருந்தால் நான் தான் பருத்துறையில இருந்தா கூட இந்திய அம்மா அப்பாவை பார்க்கணும். அம்மா அப்பா அங்க இருக்கேன். அப்ப நான் இங்க வந்தால் வந்து நான் மேசன் வேலையை போறேன். அப்ப மேசன் வேலையை போயிட்டு எனக்கு சம்பளம் எவ்வளவு சீட ஒளி ஒழுங்கு பருத்துறையில அந்த ஒழுங்கைக்கு தான் வந்தாள் ஒரு பல்பேட்டு துறையில் ஆள் அது பேர் குமாரசாமி மேத்திரி அவரோட தான் ஆக்கள் சொல்லிக்கினேன். இவரோட போனா வேலையை அறிவிக்கணும் இனி அவரோட வேலையை போனால் அப்ப அந்த கூலி வேலைக்கு எனக்கு 24 சம்பளம் அந்த நேரம் சம்பளம் 24 அப்ப 24 சொல்லிக்கிறேன் நான் வேலை செய்தோண்டு வேலை விழுந்தேன். நீ நல்லா வேலை செய்கிற உனக்கு சம்பளம் கூட்ட போறேன் எவ்வளவு கூட்ட போறேன் பார்த்து பார்த்து கொள்ளுவோம் 24 ₹25 சம்பளம். அப்ப அந்த சம்பளத்தை கொண்டு வந்து நான் சீவிச்சு கொண்டு இருக்கல நான் தக்க என்ன செய்வேன் இங்கே அம்மா அப்பாவே இருக்கேன் அவைக்கு சாமான் சண்டி வாங்கி வந்து கொடுப்போம். அப்படியான இலையில இருக்கிற சில வேளை எங்க வளவுக்கார் கூட என்னை கொஞ்சம் பயப்புறுத்தி கேட்பா என்னன்னு சொன்னார். ஏ நமக்கு வந்து அவைக்கு 2 ஆம்பளை பிள்ளை இருக்கிறேன் இருந்தாவே கட்டிட்டுமே கட்டிட்டேன் நானும் கட்டிட்டேன் கட்டிட்டேன் இருந்தாலும் அவையும் பார்க்கலாம் இப்படி கேட்கல கூட 2 ஆம்பளை பிள்ளை இருக்கினேன் கேட்டா கூட நான் தூக்கி அறிஞ்சு விட்டுருவேன். காரணம் என்னன்னு சொன்னா அம்மா அப்பா அம்மா அப்பாவை கண்டிப்பாக பார்க்கணும். அவை வந்து எங்களை பார்த்த பிள்ளை அம்மா அப்பா நாங்க ஒரு நாள் மறக்கிறோம். அப்ப அப்படியே அப்படி சொல்லி போட்டு நான் போய் டக்கண்டு 6 மணி பஸ்ஸுக்கு
இந்த பருத்துறையில சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மந்திவில்ல கொடுத்துட்டு எங்க அம்மா அப்பா கொண்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு அங்க நிக்க மாட்டேன் டக்குண்டு அந்த பஸ் 8 மணிக்கு இங்க வந்து அந்த 8 மணி பஸ்ஸுக்கு வந்துடுவேன். அப்ப அப்படியான இளவே அப்படியான கஷ்ட இளவே இல்ல பாண்டு இன்னைக்கு 24 ரூபாய் சம்பளங்கள்ல கூட வாழ்ந்து கொண்டு வந்து விலைகளையும் அப்ப எனக்கு முதலாவது பிள்ளை வந்து யார் சுபாஷ் அப்ப விலைகளையும் அப்ப இந்த நாளையில உள்ளாக்களை என்ன செய்யணும் என்று சொன்னால் ஒரு பிள்ளை மனைவி பிள்ளைன்னு சொல்லி வரையில உடனே 3ஆம் மாதம் 6ஆம் மாதம் கொண்டு வந்து தாசரை பண்ணிட்டு ஏன் செலவே பார்த்தோன்னு அப்ப நான் இன்னைக்கு வந்து அந்த ரேஞ்சுக்கு ஒரு நாள் இந்த உலகக்காரியை நான் நான் என்னால வந்த பிள்ளைன்னா நான் தான் செலவழித்தோம் தலைப்புள்ள செலவு கூட நான் தான் பார்த்தேன் வந்தது. அப்படி எங்களுக்கு இன்னைக்கு வந்து அப்படியான இதில் இருந்து ஏழு பிள்ளைகள் நாங்கள் வந்து எங்களோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் பொம்பளை பிள்ளைய, நாங்கள் 3 பேர் பொடியல். இப்போ நான் தான் வந்து கடைசி எல்லோரும் கட்டிட்டினோம், நான் தான் கடைசியாக இன்னும் மாதிரி பண்ணல இருக்கிறேன். இப்போ அதை வந்து சொன்னோம் 7 பேர்னு சொல்லி. அப்படியே இருக்க இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கும் உண்டை மிதி சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கும் நாங்கள் கம்பீரமாக இருந்து இன்றைக்கு 60 வயதில் கூட இன்றைக்கும் மேசன் விலைக்கு போகிறோம் மாறோம் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் கஷ்டம், இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனைகள் இல்லை இந்த இப்போ ஓரளவு அந்த நேரங்கள் இருந்த மாதிரி கடும் கஷ்டங்கள்ன்ற அளவுக்கு இல்லை. இப்போ ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு நாளும் குறையில்லா படிக்கே கடவுள் ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்துட்டு டெய்லி வேலையை போய் கொண்டு இருக்கிறா. அது மேசன் வேலை, மேசன் வேலை தான் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் டெய்லியாக போய் கொண்டு தான் இருக்குது. அதனாடி எங்களுக்கும் நானும் ஏதோ ஒரு சின்ன வேலையை நாம் செஞ்சு கொண்டிருக்கேன். அதனாடி பரவாயில்ல, ஓரளவு சமாளித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்துட்டு சந்தோஷமாக கல்யாணம் கட்டி அவை வேண்ட இடங்களில் இருக்கணும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த வீடியோ சும்மா என்னதுக்காண்டி எடுத்தாங்கன்னு சொன்னால் ஒரு அந்த நேரத்து வாழ்க்கைகள் அந்த நேரத்து முறைகள் எல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கும் என்ற மாதிரி ஒரு கதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பார்த்திங்கிறது நல்லா இன்னும் காய்ச்சி கொண்டு போகலாம், நல்லா ஒரு பெரிய இதாக காய்ச்சி கொண்டு போகலாம். ஆனால் நல்லா வீடியோ வந்து பெருத்திடும், பெருத்தா வந்துட்டு அது நல்லா இருக்காது. நான் திருப்ப திருப்ப வந்துட்டு இப்படி அந்த நிறைய விஷயங்களை வந்துட்டு கட்டாயம் போடுவோம். வேற என்ன, வேற என்ன சொல்லணும்? இப்ப நாங்க சந்தோஷமான முறையில இருக்கிறோம், சந்தோஷமான முறையில இருக்கிறோம். ஏழு பிள்ளைகளும் வந்தும் ஆனா என்ன, அந்த காலத்து அந்த மாதிரி வந்துட்டு காதலிச்சாக்களே வந்துட்டு கல்யாணம் பண்ற மாதிரிக்கோ இல்லாட்டி அவ்வளோத்துக்கு போயிட்டு பாக்குறோம் இல்லாட்டி சீதனமே வேண்டாம்ன்ற அளவுக்கு கூட்டிட்டு வர அளவுக்கோ எல்லாம் இந்த காலத்து படியில் இல்லை, உண்மைக்குமே இல்லை. இப்ப நான் கூட வந்துட்டு 26 வயசு மட்டும் வந்து இருக்கிறேன், நான் எல்லாருமே இப்படி இருப்பாங்களோன்னா அதுவும் இல்லை கட்டாயம். அப்ப எங்கட இந்த காலத்துல ஒப்படைக்க வந்துட்டு அந்த காலத்து வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வித்தியாசம், இப்படி வந்துட்டு இருக்கிறன்றது கஷ்டம். அப்ப அப்படியான ஒரு நிலைமையை வந்துட்டு உங்களுக்கும் வெளிப்படுத்தணும். இந்த சுமார் பெம்பலாக தான் நடுப்பான்னு தான் பெம்பல் பாடியாக தான் நடுப்பான்னு வந்தது. ஆனால் சில விஷயங்களை காய்ச்சிட்டு போய் அது சில நேரங்களில் வந்துட்டு சீரியஸாக காய்க்க வேண்டிய ஒரு நிலைமையும் வரும். அப்போ அதுக்காண்டி அப்படி காய்ச்சிருக்குது. சரி என்ன வேறு என்ன, ஓ இதுவானுங்கட அப்பான்ற காதல் கதையன்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் அங்கேருந்து அதாவது தந்தை சொந்த ஊர்லேருந்து இங்கே வந்து என்ன மாதிரி இணைஞ்சு கொண்டினம் என்ன மாதிரி வந்துட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டு இப்போ எங்கட இடம் வந்து பரிசுரையாக இருக்கிற காரணம் என்ன மாதிரி வந்த அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக விளங்கி கொண்டு இருப்பீங்க. இப்போ நேரம் போய் கொண்டிருக்கிறதால நாங்கள் இந்த வீடியோ வந்துட்டு முடிப்போம், நான் இனித்தான் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். சரி அதுக்காண்டி முடிப்போம், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.